இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிற்கிற இடம், யார் பஸ்ஸஸ் நிற்கிற இடம். இதுதான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே ஹோட்டல். இங்கே எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹோட்டல்னு பார்த்தா மயூரோ ஹோட்டல் பெருசாக தெரியுது லுக்கு. கிங்ஃபிஷர்னு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து ட்ரிங்க்ஸ், அதாவது சரக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றதான். இங்கே வந்து பெங்களூரில் மொத்தம் மூணு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மெஜஸ்டிக்கு, சில்க் போர்டு, சிட்டி. சிட்டி பஸ் ஸ்டாண்ட்னா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பெங்களூரில் இன்டர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். உள்ள சிட்டியிலுமே சிட்டி பஸ் மட்டும்தான் வந்து வந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். மெஜஸ்டிக் அப்படின்னா சிட்டி, சிட்டி விட்டு வெளியே, சிட்டி அவுட்ரு இருக்குல்ல, அவுட்டரில் போகிற அந்தந்த ஊர், நியரஸ்டில் இருக்கிற ஊர், கர்நாடகாவுக்கு இருக்கிற ஊருக்கு எல்லாத்துக்கும் போகிறது தான் இது. இதில் ஆந்திரா பஸ்ஸுக்கும் இருக்குது, அடுத்து கர்நாடகா பஸ்ஸுக்கும் இருக்குது, கேரளா பஸ்ஸுக்கு, அதுக்கெல்லாம் இருக்குது. அடுத்து இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா, சில்க் போர்டு, அங்கே தமிழ்நாடு பஸ் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி மூணு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் ப்ராஸ்டியூஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இதை நான் வெளியில் சத்தமாக சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னா பின்னாடி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இது தெரியும் தெரியாத மாதிரி சும்மா நார்மலாக எடுக்கிற மாதிரி வீடியோ ஸ்பீடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. மேலே நடக்கிற கூட்டம் மட்டும்தான் இது, கீழே நிறைய பேர் இருக்கும். எல்லாமே எங்கே போக போகிறோம்னு நம்மளுக்கும் தெரியல, எங்கே போயிட்டுருக்கணும் தெரியல. பெங்களூருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லைனா பொண்ணுங்களோட வரீங்க, இல்லை பொண்ணுங்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மெஜஸ்டிக் இருக்கிற இந்த சப்பை ஐபிஐ மேலே ஏறிடு வேணாம், கீழே நடந்து போங்க, வாக்கிங் பாத்தில் ஏற வேணாம். இது உங்களுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பெங்களூருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, ரோட்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க, ஹெட்செட்டு, வாட்சு, மொபைலு, ட்ரெஸ்ஸு, அது நிறையா இருக்கும். உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க எப்படின்னா, ரெண்டு செட்டை நூறு, ரெண்டு செட்டை நூறு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஷர்ட்டு நூறு அப்படின்னு சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சீட்டிங் பண்ணணும், தெளிவாக கேட்டணும்னா, பொருள் எடுக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு அக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீடியோஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, நான் அந்த வீடியோவில் இருப்பேன், டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி வாங்கி மொபைலை வாங்கி டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா, நாம் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது பெங்களூரோட ஒரு ஷாப்பிங் பிளேஸ். ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூரில் சீப் ரேட்டில் வாங்கிக்கிறதுக்கான இடம் தான் இது. சீப் ரேட்டில் ஷூ கேட்டால் நூறு இரநூறு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது இது நூறு ஐம்பதில் வாங்கிக்கலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், நூறு இரநூறு அந்த மாதிரி சீப் ரேட்டில் வாங்கிக்கிறதுக்கு இருக்கும். இது எங்கன்னு பார்த்தோன்னா, மெஜஸ்டிக்கில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் இறங்கிறதுக்கு அந்த ரோட்டில் இருக்குது. இந்த ரோடு எதுக்கு போகுதுன்னு தெரில. பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி சாயலாம் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி மிரட்டுவாங்க. அதனால் அவங்க வந்து நான் கொஞ்ச நேரம் பயந்தேன். நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ஒரு மார்க்கெட் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோமே அப்படின்னா, இங்கே வந்து சீப் ரேட்டில் எல்லா பொருளுமே கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலேயே இந்த எல்லா பொருளும் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த வைப்லேயே நான் வந்து இதாகாமல் இருக்கேன்.
வெற்றிகரமாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அதுலேருந்து ஒரு வித பயம் நர்வஸ்லாம் போச்சு. அது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயமா, அந்த பயத்தை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடத்த நின்றுட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.